நேற்று 2 days முன்னால் போத்தீஸ் கூப்பிட்டு போனேன், என் மனைவியும் என் மகனையும். உள்ளே போயிட்டு பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வெளியே வந்தாங்க. என்னங்க, ஒரு 10,000 ரூபாய்க்கு எனக்கு புடவை எடுத்தேன், ஒரு 10,000 ரூபாய்க்கு நம்ம பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்தேன், நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்கன்னு, பிச்சை தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு. ஏங்க, நான் வாங்கி எட்டுனது அவ்வளோதானே அப்படின்னு. இப்போ சொன்ன உடனே சிரிச்சிங்க பார்த்தீங்களா, உண்மையிலே சிரிச்சிங்க. அந்த கடைசி வரைக்கும் சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு, கல 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 கலகலான்னு. என்னை இங்கே அறிமுகப்படுத்தும் போது கலக்கப்போகுது யாரே சந்தர், அது உண்மைதான். அது இல்லாமல் நிறைய டிவிக்கெலாம் வந்திருக்கேன். ஓரமாக அந்த காரை ஒரு ஓரமாக விட்டுட்டு உள்ளே வர்றேன், ஒரு வாலிப பையன் கொடுக்குன்னு ஓடி வந்தான். அங்கிள் அங்கிள், உங்களை டிவியில் பார்த்துருக்கேன் அங்கிள் அப்படின்னா. ரொம்ப சந்தோஷம்டா, எந்த டிவியில்? என்ன டிஸ்கவரி சேனல்ட்டு விட்டேன். அப்படியே ஷாக் ஆகி நின்னாடே, மண்டபத்துக்குள்ளேயே வரல, அதுக்குள்ளேயே இப்படி ஒரு ரியாக்ஷனா அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோ அழகாக சிரிச்சிங்க. ஒரு இப்போ விழாவில் போயிட்டு இப்போ தான் ஒரு 23 ஜோக்கு டக்கு டக்கு டக்குன்னு சொல்கிறேன், ஒருத்தர் சிரிக்கவே இல்லை. 23வது ஒரு ஜோக்கு எடுத்து விட்டேன் வந்தேன், ஒரே ஒரு பையன் மட்டும், தம்பி ரொம்ப தேங்க்ஸ் டா, நீயா சிரிச்ச, என்ன வாய மூடுங்க அங்கிள், நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் ஜோக்கே எனக்கு இப்போதான் புரியுது அப்படின்ட்டான். உண்மையிலேயே சிரிக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா, அந்த ஃபேஸ் இட்ஸ் த இன்டக்ஸ் ஆஃப் த மைண்டினவங்க. அகத்தின் அழகு முகத்தில் தரும், எப்படி சந்தோஷம் வருங்க, எப்படி முகமலர்ச்சியாக வரும், குதூகலமாய் கொண்டாட்டமாய் கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாட முடியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சார் ஒருத்தர் கவிதையை ஒன்று வாசித்தார், சார் ஒன்று கவிதை வாசித்தார், இல்லாதவர்களுக்கு கொடுப்பதை நினைத்து மகிழ்ந்தோம். இங்கே அழகாக 3 பேரும் முத்தாய்ப்பாய் உட்கார்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்புறையில் அவ்வளோ அழகாக கவிதையின் நடையில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நல்ல ஒரு பலத்த கைத்தட்டில் அந்த 3 பேருக்கும், நம்ம குடும்பம்ப்பா கைத்தட்டு தப்பில்லை, எவ்வளோ அழுத்தம் திருத்தமாக உச்சரிப்போட நல்ல அழகாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு கொடுத்து அழகு பார்ப்பது தான் இந்த ரோட்டரி கிளப்பு. கிறிஸ்மஸ்னு வந்துட்டாவே ஒரே மகிழ்ச்சி தானங்க, அதை விட வேறடா இருக்குது. இந்த கிறிஸ்மஸ் நாடகம் போடும்போதெல்லாம், கிறிஸ்மஸ் நாடகம்லாம் போடும்போது எங்கள் ஸ்கூலில் வந்து பிள்ளைங்களை வந்து நாங்கள் வந்து நான் மாணவனாக இருக்கும்போது ட்ராமாலாம் போடுவாங்க. இந்த ட்ராமாலாம் போடும்போது ட்ராமாவுக்கு செலக்ட் பண்ணுவாங்க, யாரா மரியாள் வேஷம் நடிக்கிறீங்கன்னு. டக்குன்னு கையை தூக்கிட்டேன், நடிப்பில் ரொம்ப ஆர்வம் எனக்கு. டக்குன்னு கையை தூக்குனேன், வாத்தியார் பார்த்தார், டேய் உன் முகத்தை இன்னைக்குன்னா கண்ணாடியில் பார்த்துருக்கியா, மரியால் எப்படி இருக்கணும், செக்க சவேர்னு இருக்கணும், கூரிய மூக்காக இருக்கணும், ஒல்லி குச்சாக இருக்கணும், நீ ஏண்டாவது நிற்கிற புடப்புடன்னு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். திருப்பி மரியாளுடைய கணவர் யோசேப்பா நடிக்கணும், யார் வரீங்க, சார் 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 நான் வரேன் சார் நான் வரேன் சார் நான் வரேன் சார். டேய் உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா, மரியாதை விட யோசேப்பு ஹைட்டாக இருக்கணும், ஸ்மார்ட்டாக இருக்கணும், நீ சகை மாதிரி குள்ளமாக தானே இருக்கிற, யூஆர் ரிஜெக்டட், நீ போடா சார் நல்லா நடிப்போம் சார், ஒரு கேரக்டர் நல்லது சார் சார் நல்லா நடிப்போம் சார், ஒரு ஒரு கேரக்டர் கொடுக்கு சார், நோ 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 ரிஜெக்டட் போ அப்படின்ட்டான். அப்புறம் 3 மானசாஸ்திரிகள், நீங்கள் ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கோம் ட்ராமாவில் 3 வானசாஸ்திரிகள் வருவாங்க, அந்த 3 வானசாஸ்திரிகள் வந்து நிற்கிறேன், அதுலேயே என்னை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. இப்படி கடைசியில் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நான் சொன்னேன், 3 மேய்ப்பர்கள், ஆடு மேய்க்கிறவங்க லிஸ்ட்டில் என்னை போடுங்க சார், ராஜாவுக்கு தகுதி இல்லை, கணவனுக்கு தகுதி இல்லை, வானசாஸ்திரிகளுக்கு எலிஜிபிள் ஆகலை, ஆடு பாடு மேய்க்கிறவங்க தானே, அதுக்காக என்ன செலக்ட் பண்ணுங்கள் சார் அப்படின்னா, அதையும் மேலே இங்கேயும் பார்த்துட்டு இல்லை இல்லை, அதை வந்து ரொம்ப படிக்காதவங்களாக இருக்கணும், இன்னசென்ட்டாக இருக்கணும், உன் முகத்தை பார்த்தா கொஞ்சம் படித்து கொஞ்சம் படிக்காத மாதிரியே இவர் ரிஜெக்டட் அப்படின்ட்டாங்க. கடைசியில் எந்த கேரக்டரும் கிடைக்கல, ஓன்னு எழுதிக்கிட்டு இருந்தேன், எங்கள் வாத்தியார் கூப்பிட்டார், டாய் கிருபா இங்கே வா சார், நிந்திக்கலாம் பண்ணவில்லை, ஆமாம் சார் அப்படின்னா. இந்த குழந்தைய முன்னாடி ஏசு குழந்தைய முன்னாடி இருக்கும் போது குழந்தை மாதிரி அழுகுடா சரிங்கய்யா, அந்த ஆடு மாடுகள்லாம் ஓடும் போது சவுண்டு மட்டும் கொடுறா, ஆ சரிங்கய்யா. நாள் வந்தது, நாடகம் நடந்தது, ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் வந்தாங்க, நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியில் நான் எங்கெங்கெல்லாம் மிமிக்ரி பண்ணுமோ அங்கெல்லாம் மிமிக்ரி பண்ணேன். கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா, வந்த சீஃப் கெஸ்ட் அத்தனை பேருமே, இந்த யாரோ ஒருத்தர் சவுண்டு கொடுத்தானே யார் அந்த பையன் அப்படின்னு, சார் கிருபா சார் கூடுபாவன மேலே, அப்புறம் மேடையில் கூப்பிட்டு என்னை வந்து ரொம்ப ஹானர் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக என்னை வந்து கைத்தட்டி வச்சாங்க. அது மாதிரி நம்ம நினைக்கிறது ஒன்று, ஃபேசிக்ஸ் த இண்டக்ஸ் அதாவது மேன் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் காட் டிஸ்போசர்ஸ்ன்னுவாங்க, நாம் நினைக்கிறது ஒன்று ஒன்றும் இல்லை. இந்த கடும் குளிரில் அன்புக்குரியவர்களே கவனிங்க, கடும் குளிரில் கழுதையின் மேலே மரியாதை ஏற்றிக்கொண்டு அந்த யோசேப்பு ஒவ்வொரு சத்திரமாக தேடி வருகின்றார். இங்கே எங்களுக்கு இடம் கிடைக்குமா சார், இடம் ஃபுல்லாக ஆயிடுச்சு சார், வேறு மண்டபத்துக்கு போங்க சார், அப்புறம் இங்கே வராங்க சார், இங்கே ஏதாவது இடம் ஹவுஸ்ஃபுல், 3 நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டாங்க, சாரி சார் நீங்களாவது, நோ 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 இங்கேயும் ஹவுஸ்ஃபுல்,
என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு சத்திரத்தில் போய் கேட்ட பொழுது, அந்த யோசேப்பாகிய கணவன் மரியாதை சுமந்து கொண்டு கர்ப்பவதியாக இருந்த மரியாதை அணைத்து கொண்டு நேராக போய் அவங்களுக்கு எங்கேயுமே இடம் கிடைக்கல. கடைசியாக ஒரு சத்திரத்தில் சொன்னாங்க, இந்த சத்திரத்தில் இடம் ஃபுல்லாகிடுத்து, இந்த சத்திரத்தில் இடம் ஃபுல்லாகிடுச்சு, ஹவுஸ்ஃபுல், ஆனால் ஒரே ஒரு இடம் இருக்குது. ஐயா சொல்லுங்கய்யா, இந்த மண்டபத்துக்கு பின்னால் ஒரு மாட்டுக்கொட்டில் ஒன்று இருக்கிறது, சிறிதே நாற்றம் எடுக்கின்ற மாட்டு சாணம்லாம் நாற்றம் எடுக்கின்ற அந்த மாட்டுக்கொட்டில் இருக்கிறது, நீங்கள் வேணால் அங்கே என்ன பண்ணுங்கள், போயிட்டு அங்கே இருந்துக்குங்க அப்படின்னு அந்த சத்திரக்காரன் சொன்னதுனால அந்த யோசேப்பாகிய கணவன் தன்னுடைய மனைவியாகிய மரியாதை அழைத்து கொண்டு அங்கே பின்னால் ஒரு மாட்டுக்கொட்டையில் போய் அங்கே செய்கிறார். ஒரே ஒரு விஷயம், ரோட்டரி கிளப் அங்கத்தினர்களே, ரோட்டரி கிளப் உறுப்பினர்களே, சிறு குழந்தைகளே, பெற்றோர்களே, தாய்மார்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஒன்றை மட்டும்தான் நமக்கு பாடம் புகட்டுகிறது. அது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்பவர் தேவனுடைய மகன் என்று சொல்லுகின்றார்கள், பிதாவினுடைய மகன் என்று சொல்லுகின்றார்கள். அப்படிப்பட்ட தேவகுமாரன் ஒரு சாதாரண மாட்டுக்கொட்டிலில் பிறந்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த இயேசுவினுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற விஷயம் என்ன தெரியுங்களா? தாழ்மையாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நமக்கு கற்றுத்தருவது தாழ்மை, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நமக்கு கற்றுத்தருவது அன்பு, இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருவது விட்டு கொடுக்கும் வாழ்க்கை. இதுதான் கிறிஸ்துவனுடைய நற்செய்தியாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ரோட்டரி கிளப்லேருந்து வந்திருக்க நீங்கள்லாம் கிறிஸ்மஸ் விழாவில் சந்தோஷமாக இருங்க, அந்த ஆண்டவன் உங்களை எல்லாரையும் காப்பாற்றுவார். வரட்டுமா? ஏ அருமையா, நம்ம பிள்ளைங்க அருமையாக பாடினாங்களே, இதுக்கு பின்னாலே நடனமெல்லாம் இருக்கியா? கிறிஸ்து பிறந்துட்டாரு, அந்த மகிழ்ச்சியை சந்தோஷமாக கொண்டாடுவோம். ஏ அருமை, அற்புதம், சிறப்பு, வரட்டும் ஐயா. அடுத்தது நீங்களே கண்டுபிடிங்க யாருன்னு. இது வந்து எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்காது. ஆனால் இங்கே ரோட்டரி கிளப் எல்லாரும் ஒன்றாக இணைந்து இந்த கிறிஸ்மஸ் விழாவினை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று நான் உங்களை மனதார நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஹாப்பி கிறிஸ்மஸ், மகிழ்ச்சியாக இருக்கு. நன்றி, நன்றி, வணக்கம். அடுத்தது யாரும் கண்டுபிடிங்க. வரலாற்று சிறப்பு மிக்க இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மக்கள் தொண்டு, வகைசெயல் தொண்டு என்று அனைவருக்கும் உதவுகின்ற இந்த ரோட்டரி கிளப் இன்னும் மென்மேலும் சிறந்திட வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் விழா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விழாவாக அமையும் என்று உங்களை நான் வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். நல்லா இருந்துச்சா? வாங்க, அப்படியே 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 இன்னொரு அடையா. ஏய் கேக்லாம் வெட்ட போகிறாங்கப்பா, இப்படி வாட்டு. வாங்க வாங்க வாங்க, கேர்ள்ஸ் வாங்க. ஆ ரைட்டு, கேர்ள்ஸ் வாங்க 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 வாங்க. இன்னொரு ஒரு குட்டி பாப்பா ஒன்று வராங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாப் பண்ணிவிடுங்க பார்க்கலாம். ஒரு குட்டி பாப்பா, இங்கே வா, இங்கே வா, இங்கேயும் அங்கிட்டு வா. ஏ பிள்ளை இங்கிட்டு வாமா, ஏன் அங்கிட்டு போயிட்டு இருக்க, சொல்லிகிட்டு இருக்கோம்ல. ஏ இங்கே இங்கே பைபிள், என் முகத்தை பார்த்து பயபுது பழுகுதுயா, நான் குண்டாகிறேன்னா. ஒரு சாரி, நீங்கள் குண்டாகிறீங்க, அதனால் பயபுது. வாமா வாமா. ஓகே, சின்ன கொஸ்டின் தான், சின்ன கொஸ்டின் தான். இப்போ ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நல்லா எடுத்துருங்க. ஓகே, நல்லா பத்திரிக்கை வரணும். சரி, கேட்டுருமா? இப்போ நாமெல்லாம் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க, நல்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இதுக்கப்புறம் நல்ல விருந்தெல்லாம் இருக்குது. உங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்க போகிறேன், எல்லோரும் மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது, ஒரே கொஸ்டின் தான், யாரும் காப்பி வச்சு சொல்லக்கூடாது, சரியா? ஓகே, ஒரே கொஸ்டின் தான், நல்ல சமத்தாக சொல்லணும், சரியா? என்ன ஒரு குழந்தைங்க சிரிப்பியா, எல்லாம் நம்மெல்லாம் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஜோராக ஒரு கை தட்டுங்கப்பா, அப்படியே சன்னாக உட்காந்து கை தட்டினா பசி எடுக்கும், ஒரு ரெண்டு பிடி எக்ஸ்ட்ரா சாப்பிடலாம். நல்லா கவனிங்க, உங்களுக்கு உரிய கொஸ்டின் இது தான். இதை கேட்டு நன்றி சொல்லி நான் முடிச்சுட்டு போகிறேன்.
இயேசு பாப்பா முன்னால் வச்சுருக்காங்க. இயேசு பாப்பாவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கிஃப்ட் எடுத்துன்னு போய் பாப்பாவுக்கு வைக்கணும். இப்போ நீங்கள் என்ன கிஃப்ட் வைப்பீங்க? ஒவ்வொருத்தராக கேட்டு வரோம், அதெல்லாம் முடிச்சிடுறேன், அடுத்த நிகழ்ச்சிக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். இயேசு பாப்பாவுக்கு நீங்கள் என்ன கிஃப்ட் கொடுப்பீங்க? தெரியலையா? முன்னாடி சார் யோசித்துவை. அன்பு. இதை விட உலகத்தில் ஒரு பரிசு இருக்குமா ஐயா? குழந்தை எவ்வளோ அழகாக சொல்லு. செல்லக்குட்டி, நீங்கள் என்ன கொடுப்பீங்க? ஒரு டாய்ஸ். டாய்ஸ், நல்லா கிளாப் பண்ணுங்கப்பா. நீங்கள் இயேசு பாப்பாவுக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பீங்க? கேக். கேக், ஐயா சூப்பர். நீங்கள் என்ன கொடுப்பீங்க? செயின் கொடுப்பியா? இல்லை இல்லை, நீங்கள் என்ன கொடுப்பீங்க? கேக். ரெண்டு பேரும் கேக் கொடுக்குறாங்க. நீங்கம்மா? டிசைட் பண்ணலையா? யோசிச்சு சொல்ல. செல்லக்குட்டி, நீங்கள் என்ன குடிப்பீங்க இயேசப்பாக்கு? பாசம். பாசம், ஐயோ 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 ஐயோ. சட்டை இருந்து இருந்தா அதான் அந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் வளர்த்துருக்காங்க பாருங்க, சூப்பர். சல அது நீங்க விசுவாசம். விசுவாசம், சமாதானம். சமாதானம், எதுவும் இல்லை, எதுவும் இல்லையா? கொடுப்பதற்கு எதுவும் இல்லை. அந்த ஒரு தம்பி, தம்பி நீங்க வா ஃப்ரெண்ட்ல வா, ஃப்ரெண்ட்ல வா, ஃப்ரெண்ட்ல வா, ஃப்ரெண்ட்ல. ஏசு பாப்பா குழந்தைக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பீங்க? அன்பு. அன்பா? ஏற்கனவே அன்பு ஒருத்தன் கொடுத்துட்டான், பாசம் ஒருத்தன் கொடுத்துட்டான்டா, நீ வேற ஏதாவது கொஞ்சம் சொல்லு. சரி ஓகே, எல்லாரும் ஒரு கைத்தட்டில் கொடுத்துருங்கப்பா. ஏன் வந்து இந்த குவஸ்டினை வந்து இந்த பிள்ளைங்களாண்ட நான் கேட்டேன்னா, கிஃப்ட்டு கிறிஸ்மஸ்னாவே என்னது? கிஃப்ட்டு, ஒருவருக்கு ஒருவர் கிஃப்ட் கொடுக்கறது. இயேசு சாமி கூட தன்னையே ஒரு குழந்தையாக கிஃப்ட் கொடுத்தார். இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லி முடிக்க போகிறேன். நம்முடைய டாக்டர் தியாகராஜன், டாக்டர் தியாகராஜன் சாருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அதுபோல் எங்களுடைய ஊர், என் ஊர் எங்கள் காஞ்சிபுரத்திலிருந்து, எங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரோட்டரி கிளப் உடன்பிறப்புகள், என் அன்பு சகோதரர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. தலைவர் முதற் கொண்டு எல்லாம் வந்திருக்காங்க. எங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்களை இங்கே பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம். எனவே காஞ்சிபுரம் ரோட்டரி கிளப் உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் நாம் எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்போம், அடுத்தவங்களுக்கு நம்ம பரிசுகள் கொடுப்போம் என்று சொல்லிக்கொண்டு, இந்த அரிய வாய்ப்பினை கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஹாப்பி கிறிஸ்மஸ்.